வணக்க மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது பில் அப்படின்ற ஹிந்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஜியோ சினிமா ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ்ல ரிதேஷ் தேஷ்முக் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த சீரிஸ்ல மொத்தமா 8 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு ஒரு எபிசோடுமே ஆவரேஜா 40 மினிட்ஸ் டியூரேஷன், ஒரு மீடியம் சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ் மெடிக்கல் மாஃபியாவை மையமா வச்சு அமைக்கப்பட்ட சீரிஸ். அதாவது ஃபாரெவர் ஃபார்மா அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஃபார்மாசிட்டிக்கல் கம்பெனி இருக்கு. இவங்க ஒரு புது சுகர் ட்ரக் ஒன்று லான்ச் பண்றாங்க. அந்த லான்ச்ல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. அதாவது அந்த ட்ரக்குக்கான ட்ரக் டெஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதை ப்ராப்பரா பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அதனால ஏகப்பட்ட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையுமே மூடி மறைச்சு இவங்க இந்த ட்ரக்கை வியாபார நோக்கத்துக்காக எப்படியாவது லான்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்பயர் ஆன ட்ரக் இருக்குல்ல, அதையும் வேஸ்ட் பண்ணாம ரிலீஃப் கேம்ப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீயா தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களையும் நோயாளிகளா மாத்துறது அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் கில் அப்படின்றவர். ஸோ இந்த கில் அண்ட் ஃபார்மா கம்பெனிக்கு அகேன்ஸ்டா இன்னொரு குரூப் வந்து போராடுறாங்க. அந்த குரூப்போட முக்கியமான நபர் தான் வந்து ரிதேஷ் தேஷ்முக். இவர் வந்து சீஃப் மெடிக்கல் ஆபீசரா இருப்பாரு. இதை தவிர ஒரு ஜர்னலிஸ்ட் இவங்க பக்கம் நிப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஃபாரெவர் கம்பெனிலே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர், அந்த நபருமே வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி காட்டுவாங்க. ஸோ இந்த குரூப் இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுக்கு அகேன்ஸ்டா என்ன மாதிரியான எவிடன்சஸ் கலெக்ட் பண்றாங்க, அண்ட் டுவர்ட்ஸ் தென் இந்த ஸ்கேம் வெளியே கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்றதா இந்த சீரிஸோட கதை. பாசிட்டிவ் சப்போர்ட் இருக்கு. எனக்கு இந்த சீரிஸோட முக்கியமான பாசிட்டிவா போடுறது கண்டிப்பா இந்த சீரிஸோட தீம் அப்படின்னே சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் மாஃபியா அப்படின்றது ஒரு முக்கியமான டாபிக். இன்ஃபேக்ட் ட்ரக் மாஃபியாவோட கொடுமையான விஷயம் மெடிக்கல் மாஃபியா தான். ஏன்னா ட்ரக் மாஃபியாவை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா ட்ரக் எடுத்துக்கிறவங்களுக்கு தான் இது ஆபத்து அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. பட் இந்த மெடிக்கல் மாஃபியா நோய் தீரும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மக்கள் அந்த மருந்தை வாங்கி சாப்பிடுறாங்க. பட் அந்த மருந்துனாலே புது நோய் உருவாச்சு அப்படின்னா எவ்வளவு டேஞ்சரஸான ஒரு விஷயம், அதைதான் இந்த சீரீஸ்ல காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு லேயர்லயும் என்ன மாதிரியான ஸ்கேம் நடக்குது, எப்படி வந்து அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க் இருக்கு, அண்ட் சிஸ்டமாவே இதை எப்படி அவங்க ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த சீரீஸ்ல காட்டப்பட்டிருக்கும். அதே மாதிரி சீஃப் மெடிக்கல் ஆபீசரா வரக்கூடிய நம்ம ரிதேஷ் தேஷ்முக் அவரோட ரோல் அப்படின்றது ஒரு பவர்ஃபுல் ரோலா இருக்கும். டுவர்ட்ஸ் தி எண்ட் வரைக்கும் டெஸ்பரேட்டா எப்படியாவது இதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போராடிட்டு இருப்பாரு. அதே மாதிரி ஆப்போசிட் சைடா இருக்கக்கூடிய பார்மா சைட்லயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப இறங்கி சில கொலைகள் அப்படின்றதெல்லாம் பண்ற மாதிரிலாம் காட்டியிருக்க மாட்டாங்க. ரொம்ப நீட்டா வந்து இவங்களை ஒடுக்குறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த கேம் நீட்டாவே கொண்டு போயிருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேல அந்த டுவர்ட்ஸ் தென் முடிச்ச விதம், அதாவது அந்த கோர்ட் ரூம்ல பேசக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. நெகட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல எல்லாமே இருந்துச்சு, ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துட்டே இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் தொய்வான ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மெடிக்கல் த்ரில்லர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜேர்னர் இது. பட் அந்த த்ரில் எலிமெண்ட் அப்படின்றது பெரிய லெவல்ல இவங்க ஜென்ரேட் பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் இதுல காட்டக்கூடிய அந்த டெத்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது கூட பெரிய லெவல்ல ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணல அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி 8 எபிசோடா டிராக் பண்ணி சொன்னது அப்படின்றதுமே வந்து கண்டிப்பா ஒரு டிராபேக் தான். இன்னுமே கிறிஸ்பா இந்த சீரீஸை பிரசென்ட் பண்ணிருக்கலாம். ஓவரால் ஆல்ரெடி பார்த்த மாதிரியான ஒரு மெடிக்கல் டிராமா தான். பட் ஸ்டில் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் டீடைல்டா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த சீரீஸ்க்கு 3/5. அடல்ட் கண்டென்ட் எல்லாம் பெருசா இல்ல, பாக்கணும்னா பாக்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.